சீதாராம், பரதன், சத்ருக்னன், அவ மாதாக்கள் மூணு பேர், வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும், பெரிய சைன்யம், அத்தனை பேரும் சேர்ந்து கங்கையை கடந்து பரத்வாஜ ராஷ்மன் கிட்ட வந்துட்டாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் சைன்யத்தை கம்ப்ளீட்டாக அங்கே நிறுத்தி வச்சுட்டும் பரதன், சத்ருக்னன், வசிஷ்டர், சுமந்திரர் இது மாதிரி முக்கியமான நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் கிளம்பி ஆசிரமத்துக்கிட்ட போனாலாம் தாம்பாலத்தில் நிறையா வந்து பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாராம். எப்போவுமே பெரியவாளை பார்க்க போச்சு வெறும் கையோடு போகக்கூடாது, சுவாமியை பார்க்கறது கோவிலுக்கு போச்சு வெறும் கையோடு போகக்கூடாது. ஸோ அதுபடி நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ அங்கே போனபோது பரத்வாஜருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா இவாளை பார்க்கறதுக்கு. வாங்கோ வாங்கோன்னு அழைச்சாலாம். அதுலேயும் வசிஷ்டரை பார்த்த உடனே நீங்கள் வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து பரத்வாஜர் கொடுத்தாராம். கொடுத்ததுக்கப்புறம் இவா மற்றவாள்லாம் பார்த்துட்டு இவர் தசரத புத்திரனோ அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் கேட்க வசிஷ்டர் ஆமா இவர் தான் பரதன், தசரத புத்திரன் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணாராம். கன்ஃபார்ம் பண்ண உடனே பரதன் நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ண உடனே என்னப்பா இங்கே வந்திருக்கே, என்ன வந்து எதுக்காக இங்கே வந்திருக்க, உங்கள் அண்ணாவை தேடி வந்திருக்கியோ, ராமனை தேடி வந்திருக்கியோ அப்படின்னலாம். ஆமா அப்படின்னு சொன்னபோது எதுக்கு, ராமனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ண வந்திருக்கியா இல்லை ராமன் ஏதாவது ஹர்ட் பண்ணணும்னு வந்திருக்கியா, இங்கே எதுக்காக நீ இங்கே காட்டுக்குள்ளே வந்த ராமனை தேடி அப்படின்னு சொன்ன உடனே பரதனுக்கு அப்படியே அழுகழுகழுகியா வந்துருத்தோம். யாருக்கெல்லாம் ராமனை பிடிக்குமோ அவள் அத்தனை பேருக்கு என்னை பிடிக்காமல் போயிடுத்தே, இது மாதிரி பெரிய பெரிய மகரிஷிகளுக்கு கூட என்னை பிடிக்காமல் போயிடுத்தே, அவெல்லாம் கூட என்னை சந்தேகப்படுறாளே அப்படின்னு அழுகழுகியா வந்துருத்தான். அப்போ அவர் சொன்னாராம் இல்லவே இல்லை, எனக்கு இந்த எங்கள் அம்மா பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது, அதில் எதுவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் வேற எங்கேயோ ஊரில் இருந்தேன், நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோவும் நடந்துருக்கிறது எனக்கு தெரியும், எங்கள் அண்ணாவை கூட்டின்னு போய் நான் அங்கே ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே பரத்வாஜர் பரதனுக்கு ஆசிர்வாதம் பண்ணி சொன்னாராம் நீ நினைக்கிறது நல்லாவே நடக்கட்டும்ப்பா, நீ உன்னோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னோட ரிசால்வை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை இது மாதிரி பரிசோதித்தேன் அப்படின்னாலாம். சொல்லிட்டு உன்னோட ஃபுல் சைன்யம் இருக்கு இல்லையா அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வா, உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கே சாப்பாடு, நீங்கள்லாம் இங்கே என்னோட ஆசிரமத்திலேயே தங்கணும்னு சொன்னாலாம். அப்போ பரதன் சொன்னாலாம் அது சரியே வராது, ஏன்னா உங்களோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் என்னோட யானைகள்லாம் வந்ததுன்னா குதிரைகள்லாம் வந்ததுன்னா அப்போது அந்த ஆசிரமத்தோட அந்த ஒரு பீஸ் வந்து போயிடும், இவ்வளோ மக்கள் சேர்ந்தானா கண்டிப்பாக பேசுவோம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட, அப்போ எவ்வளோ கேங் கேங் கேங்கான்னு இருக்கும் இந்த இடம், உங்களோட ஆசிரமத்தோட பீஸே போயிடுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னாலாம். நீ அதை பற்றி கவலைப்படாது, உங்களோட ராஜ்யம் அவ்வளோ நல்ல ராஜ்யம், உங்களோட ராஜ்யத்தில் இருந்த ஒரு ஒரு ராஜாமும் அவ்வளோ உத்தமமானவா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால கண்டிப்பாக நீங்கள் கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு பரதனும் கூட்டின்னு வந்தாலாம். ஃபார் அ மொமெண்ட் கூட பரதன் இவர் எப்படி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பார், இவர் எப்படி இவ்வளோ பேர் தங்க வைப்பார் அப்படின்னு அவர் யோசிக்கலையாம். பெரிய மகரிஷி இல்லையா கூட்டின்னு வந்து சரி அப்படின்னு கூட்டின்னு வரணும்னு எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு வந்து உத்தரவு போட்டு அவெல்லாம் வந்துட்டாலாம். அதுக்குள்ளேயும் நம்மளோட பரத்வாஜர் என்ன பண்ணாராம், உள்ளே போய் அவரோட அக்னி உபாசனை பண்ணுறார் இல்லையா, டெய்லி அக்னியை பூஜை பண்ணுறார் இல்லையா, அந்த அக்னி பகவான்கிட்ட போய் தீர்த்தத்தை எடுத்து குடிச்சுட்டும் அவர் சொன்னாலாம் அப்சரஸ்கள்லாம் இந்த தேவலோகத்துலேருந்து பூமிக்கு வரட்டும், விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவலோகத்தோட ஆர்கிடெக்ட் சம்மன் ஹூ பில்ட்ஸ் திங்ஸ் லைக் பிரிட்ஜஸோ இல்லை பில்டிங்ஸோ அதெல்லாம் பண்ணுறவா ஆர்கிடெக்ட் இல்லையா, ஸோ அந்த தேவலோகத்துக்கே ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மா, ஸோ அந்த விஸ்வகர்மாவை இங்கே வந்து ஒரு பெரிய பேலஸ் நிர்மாணம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் சந்திரன், அப்போது ஈவினிங் டைம் ஆகிடுது, ஸோ அந்த சந்திரன் வந்து யார் வந்து சில ஃப்ளவர்ஸை வந்து பூக்க வைக்கிறாளோ, அல்லிப்பூலாம் வந்து சந்திரன் வந்தால் தான் பூக்கும், ஸோ அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஃப்ளவர்ஸை பூக்க வைக்கிற அந்த சந்திரன் எல்லாருக்கும் சாப்பாடு, அதுக்கப்புறம் நிறையா ஜூஸஸ் அதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு நிறைய பானங்கள் கொடுக்கட்டும், அது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணலாம், வேண்டின்றாலாம். வேண்டின்ற உடனே பார்த்தா அங்கே ஹியூஜ் பேலஸ் ஒன்று கிரியேட் ஆகிட்டான், அவ்வளோ அப்சரஸ்கள் அங்கே வந்துட்டாலாம், அத்தனை பேரும் வந்து சர்வ் பண்ணுறாலாம் அயோத்தியா மக்களுக்கு. இந்த அயோத்தியா மக்கள்லாம் அங்கேருந்து காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு அப்படி டயர்டாக வந்தால் இங்கே தேவலோகமே வந்து இறங்கியிருக்கு. இவெல்லாம் உள்ள போனா பாருடா, நமக்கு கையை பிடிச்சி விடுறதுக்கு ஒரு அக்கா ஆள், காலை பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள்,
அதாவது ஒரு ஒரு பர்சன் இன் தி ஆர்மி, ஒரு ஒரு பர்சன் இன் அயோத்தியாவுக்கும் கை காலை பிடிச்சி விடுறதுக்கெல்லாம் ஆள் இருந்தாலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வராலாம். அதுவும் ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அந்தந்த சாப்பாடு கொண்டு வரலாம். ஒருத்தருக்கு பீட்சா பிடிக்கும்னா பீட்சா இருக்கான், ஒருத்தருக்கு ரெட் சாஸ்ல பாஸ்தா பிடிக்கும்னா ரெட் சாஸ்ல பாஸ்தா இருக்கான், ஒருத்தருக்கு தச்சிமாமம் தான் பிடிக்குமா தயிர் சாதம் தான் இருக்கான். அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் இருக்கான். மவுண்டன்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கான், பாயசம் இருக்கான், அத்தனையும் இருக்கான். எல்லாருக்கும் அப்படி ஒண்ணுமே புரியல, காட்டுக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃபா, ஆஹா ஹவு நைஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலாம், பிசாமி நம்ம அயோத்தியாக்கே போக வேண்டாம், எதுக்கு எங்கேயானு போய் ஏதானு கஷ்டப்படணும், பிசாமி இங்கேயே இருக்கலாமே, ஆஹா திஸ் பிளேஸ் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் பிளேஸ் இஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்மளும் இப்படி தானே பண்ணுறோம், ஒரு மூவியில் போய் அந்த மூவியில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஐ விஷ் ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் தட், ஓ மை காட் திஸ் இஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வி டோன்ட் வாண்ட் டு கம் பேக் டு ரியாலிட்டி இல்லையா. அது மாதிரி தான் இங்கே அயோத்தியா மக்களும் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஈவன் பெட்டர் வி ஃபர்கெட் தட் வி நீட் டு தேங்க் காட் இல்லையா. அயோத்தியா மக்கள் இங்கே ராமரை பார்க்க வந்திருக்கா, ராமரையே விட்டுட்டா, அவள் என்ன பண்ணுறா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு பிசாமி இங்கேயே தங்கிடலாங்கிறா. அயோத்தியா தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லின்றதுவா, ராமன் தான் எல்லாமே எங்களுக்கு, அயோத்தியா கூட வேண்டாம் நாங்கள் ராமன் பின்னாடியே போகிறோம்னு கிளம்பினா இந்த மக்கள். இப்போ ராமனையும் நினைக்காம அயோத்தியாவையும் நினைக்காம சந்தோஷமாக தேர் ஸ்பெண்டிங் டைம் தேர், தேர் திங்கிங் ஆல் திஸ் இஸ் பர்மனன்ட். ஆனால் என்னாச்சு, மறுநாள் காலம்புரை இதெல்லாம் டப்புன்னு காணாமல் போயிடுது. பட் இதுக்கு நடுவில் நம்ம பரதன் என்ன பண்ணார்னு பார்க்கலாம். அங்கே பெரிய ஒரு தோன் இருந்ததான், அது கிழக்கோ அந்த கோர்ட்டில் ராஜ்யசபையிலலாம் இருக்கும் இல்லையா, நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு சேர்ஸ் இருக்குமே, அந்த மினிஸ்டரோட சேரில் உட்காந்துட்டு அந்த த்ரோன் இருக்கு இல்லையா, கிங்கோட த்ரோன், அதை பார்த்து அழு அழுன்னு அழுதுட்டுருக்காராம். அவர் அங்கே இருக்கிற சாமரம், சாமரம்ங்கிறது ஃபேன், அந்த ஃபேனை எடுத்து அங்கே ராமர் இருக்கிற மாதிரி அதுக்கு வீசின்னு இருக்காராம். ஹீ திங்ஸ் டு ஹிம்செல் தட் ஹீ இஸ் ஒன்லி அ சர்வெண்ட், ஹீ இஸ் நாட் த கிங். அங்கே அந்த பெரிய த்ரோன் அங்கே இருக்கே, அதில் போய் உட்காந்துருக்கலாமோனோ, அன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கலாம்ல. ஆனால் பரதன் எதுவுமே பண்ணலை, அவர் பாட்டு அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காராம். இந்த இடத்துல ராமன் தான் உட்காரணும், இந்த ராமன் இங்கே உட்காராம எங்கேயோ காட்டில் கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படின்னு அழுன்னு அழுதுட்டு இருக்கலாம். அன்னைக்கு நைட்டும் சாப்பிடல தூங்கலை. மறுநாள் கிளம்புற ஆன உடனே பரதன் அங்கேருந்து ஓடி வந்தாராம், பரத்வாஜர் கிட்ட ஓடி வந்துட்டு, ரிஷி ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்கோ ராமர் எங்கே இருக்கார், அவரோட ஆசிரமத்துக்கு நாங்கள் எப்படி போகணுங்கிறத நீங்கள் தான் எங்களுக்கு கைட் பண்ணணும், எனக்கு இப்போவே ராமனை பார்த்தாகணும், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், நீங்கள் யூ பீன் வெரி கைண்ட் டு அஸ், ஆனால் என்னால் இதுக்கு மேலே இங்கே பொறுமையாக இருக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கோ ராமன்னா எங்கே இருக்கான்னு சொல்லுங்கோ, எனக்கு ராமரை போய் பார்க்கணும் அப்படின்னாலாம். அப்போது இவர் சொன்னாராம், நீ எவ்வளோ பியோர் தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பியோர் பர்சனே கிடையாது, உனக்குள்ளே ஒரே ஒரு தப்பு கூட கிடையாது பரதா, அவ்வளோ நல்லவன் நீ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நைட்டு தங்கினதில், நீ போ இந்த பக்கமாக போ, இப்படி போனேன்னா ஒரு மூன்றரை யோஜனை, மூன்றரை யோஜனை அப்படிங்கிறது இஸ் அப்ராக்சிமேட்லி 30 கிலோமீட்டர்ஸ், 35 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்படி போனேன்னா அந்த இடத்துல சித்திரக்கூட்ட மலை இருக்குது, இந்த சித்திரக்கூட்ட மலைக்கு போகிற வழியில் இது இருக்கும், அங்கே பக்கத்துலேயே மந்தாக்கினி ரிவர் ஓடும், அந்த இடத்துல போனால் அங்கே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் அங்கே ஒரு ஆசிரமத்தை அமைச்சுட்டு இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டிரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தமிச்சாலாம். இப்படி சதர்ன் டிரெக்ஷனில் போய் இப்படி போ இப்படி போ அங்கே இருப்பா அப்படின்னு எல்லாத்தையும் பரத்வாஜர் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்போ சைன்யத்தை வந்து நீங்கள்லாம் வாங்கோ நாங்களும் உங்கள் முன்னாடி போயின்னு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரணும்னு டிரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டும், குஹனோட நிறையா ஹண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருந்தா இல்லையா, அந்த ஹண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு எப்படி காட்டுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு ஸ்கில் உண்டு ஹண்டர்ஸ்க்கு, ஸோ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிரெக்ஷன் சொன்னான உடனே அது மாதிரி கிடுகிடு கிடுகிடுன்னு போயின்ட்டு இருந்தாலாம். போயிட்டே இருக்கிறச்சே பரதனுக்கு ஹி வாஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ், எனக்கு ராமண்ணாவை பார்க்கணும், ராமண்ணாவை பார்க்கணும், ராமண்ணாவை பார்க்கணும், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ராமண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக அவர் அங்கே போயிட்டே இருக்கிறச்சே. அதே நேரத்தில் சித்திரக்கூட்டத்தில் என்ன ஆயின்ட்டுருக்கான், ராமனும் சீதையும் அப்படி ஜாலியாக தி கோ ஃபார் வாக்ஸ், ஒரு நல்ல பிக்னிக் வந்திருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி தி கோயிங் ஃபார் வாக்ஸ். ராமர் சொல்கிறாராம் சீதை கிட்ட, சீதை எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா, உன்னோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
பாரு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அங்க பாரு அங்க பாரு அந்த லீவ்ஸ் எல்லாம் எவ்வளவு யூனிக் பேட்டர்ன்ஸோட இருக்குல்ல, இந்த என்டையர் ஸ்கை எவ்வளவு கிளியரா இருக்குல்ல, இங்க பாரு இந்த மலை எப்படி இருக்குல்ல, அந்த யானை எப்படி ஆடிந்து ஆடிந்து போறது பாரு அப்படின்னு ஒன்னொன்றையும் பார்த்து ராமரும் சீத்தையும் ரசிச்சுட்டு இருக்கலாம். அந்த மந்தாக்கினி ரிவரை பார்த்துட்டு சொல்றாரா, அங்க பார் எப்படி ரிஷிகள்லாம் அங்க போய் குளிச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கா பார், நம்மளும் அங்க போய் குளிச்சுட்டும் நம்மளும் நம்மளோட பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராமர் சீத்தையை கூட்டிட்டு வராராம். வந்துட்டு சொல்றாரா, இங்க பாரு இதுல தண்ணியை அடிச்சு விளையாடலாமா, உனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்காது சீத்தே, இங்க பாரு இந்த மந்தாக்கினி ரிவர் தான் உன்னோட ஃப்ரெண்டு, இங்க பாரு எவ்வளவு லோட்டசஸ் இருக்கு பாரு, அந்த லோட்டசஸ்லாம் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நீ விளையாடுற உன்னோட டாய்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோ, அதை அமுக்கி பிடிச்சி விளையாடினேன்னா அதுவே டூக் அப்படின்னு வெள்ள வரும்ல, லோட்டஸ் உள்ளே போகாது தண்ணிக்குள்ளே போகாது, இட் ஆல்வேஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஸோ இப்போ ஒரு பாலை எப்படி நம்ம தண்ணிக்குள்ளே அமுக்க ட்ரை பண்ணாலும் இட் வில் கம் அவுட் அப்படின்னு இருக்கோ, அது மாதிரி லோட்டஸையும் நம்ம அமுக்கி விளையாடலாம் தண்ணியில், பட் வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் அதுக்குள்ளே நம்ம கால் டேங்கிளாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வித் அடல்ட் சூப்பர்விஷன் அண்ட் ஸ்விம்மிங் கத்துண்டு அதுக்கப்புறம் தான் வி ஷுட் டூ ஆல் திஸ். ஸோ இது மாதிரி சீத்தை கிட்ட வந்து ராமர் பக்கத்தில் இருந்தாரு, அதனால அவர் வந்து இது மாதிரிலாம் விளையாடலாம் வா அப்படின்லாம் சொல்லி அவருக்கு சீத்தை எங்கேயானு பேலஸை மிஸ் பண்ண போறாளோ, எங்கேயான அந்த கம்ஃபர்ட்ஸை மிஸ் பண்ணிட போறாளோ, எங்கேயான ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண போறாளோ, பாவும் சீத்தைன்னு வந்து அவருக்கு ரொம்ப மனசில் இருக்கு. ஸோ அந்த சீத்தைக்கு அதை ரியலைஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீ ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் ஹர், ஹீஸ் பீங் எக்ஸ்ட்ரா கைண்ட் டு ஹர், அண்ட் எப்படியெல்லாம் விளையாடி எப்படியெல்லாம் சீத்தையை சேரப் பண்ணுன்னு பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு இருக்காராம். சீத்தைக்கு இதுதான் சான்ஸ், ஜாலி ராமரோடு இருக்கிறதுக்கு என்ன கசக்கறதானே, யாரானு ஒரு பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம் கொடுத்தாலோ இல்லை நல்ல பாயசம் கொடுத்தாலோ வேண்டா வேண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, சச்ச யம்மி திங் இல்லையா, அது மாதிரி சீத்தைக்கும் ராமரோடு இருக்கிறது அப்படிதான் இருக்கா. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் இவா ரெண்டு பேரும். எனக்கு அயோத்தியாவையோ இல்லை அந்த ராஜ்யத்தையோ எதுவுமே நான் மிஸ் பண்ணல, பரதனு கூட நான் மிஸ் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்லாம் ராமர் சொல்லிட்டு இருக்காராம். இப்படி நடந்துட்டு இருக்கிறச்சே இந்த பக்கம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இங்கேயும் அங்கேயும் கலபலா கலபலான்னு சத்தம் போட்டுன்னு ஓடுறதான். இப்போ ஒரு ஹண்டர் வந்தால் என்ன பண்ணுவோம், அனிமல்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடும் இல்லையா, பயப்படும் இல்லையா, ஒரு டியர் என்ன பண்ணுவோம், ஒரு லயன் ஹண்டிங்க்கு வந்தா பயந்து ஓடும் இல்லையா, இங்கேயும் அங்கேயும் ஓடும் இல்லையா, அது மாதிரி என்டையர் ஃபாரஸ்ட்ல எல்லா அனிமல்ஸும் ஸ்கேட்டராகி ஓடுறதான். ராமருக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஃபாரஸ்ட், என்னாச்சு இந்த டியர்னு, ஏன் இப்படி எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, இட் சவுண்ட்ஸ் லைக் சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங். லக்ஷ்மணா இந்த மரத்து மேலே ஏறி போய் யார் வரா என்ன ஆயின்ட்டு இருக்கு என்னன்னு பாரு, ஏன் இப்படி இந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்படி ஸ்க்ரீச் பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு இப்படி கத்தின்னு அங்கேயும் அங்கேயும் ஓடுறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் தே சீம் டு பி சோ ஷேக்கன், என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொன்னலாம். இப்போ லக்ஷ்மணர் ஒரு டால் ட்ரீ மேல குடு 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 குடுன்னு ஏறி போய் பார்த்தாராம். அவர் பார்த்துட்டு சொன்னாராம், அண்ணா உங்களோட போன் ஆரோ ரெடி பண்ணுங்கோ, நான் என்னோட போன் ஆரோவையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னலாம். லக்ஷ்மணா என்னாச்சு அப்படின்னலாம், ஒரு பெரிய ஆர்மி வந்துட்டு இருக்கு நான் இங்க காட்டுக்குள்ள, ஐ திங்க் நம்மளதான் அட்டாக் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன், இதே டைரக்ஷன்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படின். அப்படியா, ஆமா ஆமா பாருங்க அண்ணா, ஊ அண்ணா அதோட ரத்தத்துல கோவிதார துவஜம் வேற இருக்கு அப்படின்னு. கோவிதார துவஜம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ அது கோவிதார துவஜம் அங்க இருக்குன்னா ஐ திங்க் அயோத்தியால இருந்து வந்துட்டு இருக்கு. ஓ பரதனுக்கு நம்மளை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டணும்னு டிசைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரையும் கில் பண்ணிட்டா அப்ப அந்த ராஜ்யம் பர்மனண்டா இட் வில் பிகம் ஹிஸ் இல்லையா, அதுக்காக இந்த பரதன் இப்படி பண்றானோ, அண்ணா நீங்க உடனே உங்களோட போயின ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சொன்னாராம். அப்புறம் குட்டு குட்டுன்னு இறங்கி வந்து அப்படி கோபமா அவருக்கு ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிட்டான், காதெல்லாம் ரெட் ஆயிட்டான், கண்ணு ரெட் ஆயிட்டான். அவர் சொல்றாராம், இப்ப பாருங்க இந்த சித்திரக்கூட்டத்துல வந்து ஒரு ரிவர் ஆஃப் பிளட் ஓட போறது, இவ அத்தனை பேரையும் நான் வெட்டி சாய்க்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாராம். ராமர் அப்படியே பார்த்துட்டு இருக்காராம் லக்ஷ்மணரை. அப்புறம் சொன்னாலாம், லக்ஷ்மணா பரதனுக்கு இது தெரியும்னு நினைச்சியா, எங்க அப்பா இது மாதிரி என்ன காட்டு கமிச்சது, எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற, பரதனுக்கு தெரிஞ்ச உடனே நம்மளை கூட்டின்னு போலான்னு வந்திருக்கான், இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான், நீ எப்படி பரதனை தப்பா நினைச்ச, உனக்கு அந்த ராஜ்யம் அவ்வளோ முக்கியமாயிடுதாப்பா, உன்னோட பிரதரையே கொண்டு உனக்கு அந்த ராஜ்யம் வேணுங்கிற அளவுக்கு உனக்கு அந்த ராஜ்யம் முக்கியமாயிடுதாப்பா, நீ உனக்கு அப்படி இருக்குன்னா சொல்லு, இப்போதான் பரதன் வந்துருவான், வந்த உடனே ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சொல்றேன், நீ போய் அங்கே ஆண்டுக்கோ அப்படின்னு சொன்னாலாம். ரொம்ப ஷேமா போயிட்டு தான் லக்ஷ்மணருக்கு, சிச்சோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே,
பரதனை போய் சந்தேகப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணருக்கு ரொம்ப ஷேம் ஆயிட்டான். ஒரு வார்த்தை பரதன்கிட்ட நீ நெகட்டிவா பேசின, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் லக்ஷ்மணா, அதெல்லாம் எனக்கே இன்சல்ட் பண்ண மாதிரி, நீ இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணரும் சாரி அண்ணா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, வாங்கோ உள்ள போய் உக்காந்துக்கலாம்னு சொல்லி அங்க உக்காந்துட்டு ஆசிரமத்துக்குள்ள போய் உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம் இவா மூணு பேரும். அதுக்குள்ளயும் எப்படி தெரியும் ராமர் எங்க இருக்கான்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறச்சு, எங்கேந்தோ ஸ்மோக் வர்றத தெரிஞ்சுதான். அந்த ஸ்மோக் வர டைரக்ஷன் பார்த்த உடனே அங்கேயிருந்தா இருக்கணும், ஏன்னா ராமர் டெய்லி அக்னிய உபாசனை பண்ணுவாரே, அதனால அந்த பக்கத்துல இருந்தா இருக்கணும், வாங்கோ போலாம் அப்படின்னு சொல்லி பரதனும் சத்ருக்னனும் குடுகுடுகுடுன்னு வராலா. அதுல பரதன் சத்ருக்னனோட கையை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இழுத்துன்னு ஓடுறாரா முன்னாடி, அவரால் எவ்வளோ ஃபாஸ்டா ஓட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி ஓடி வராலாம். அப்ப சுமந்திரரும் வசிஷ்டரும் பின்னாடி வராலாம். இவெல்லாம் முன்னாடி போக அங்க ஆசிரமத்துக்கிட்ட வந்துட்டாலாம். ஆசிரமத்துக்கு வந்த உடனே கிட்ட வரைச்சே இங்க பாரு இந்த மரத்துல எல்லாம் மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கா பாரு, லக்ஷ்மணர் வந்து எங்கேயானு போயிட்டு திருப்பி வரைச்சு வழி தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இது லக்ஷ்மணரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு லக்கி இல்ல இந்த லக்ஷ்மணன் ராமனோடயே இருக்கா, எப்பவுமே ராமண்ணா இந்த லக்ஷ்மணன் விடுறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பத்திரமா பாத்துக்கிறா, இது மாதிரி லக்கியா நமக்கு இருக்கவே முடியல, நம்ம எப்படி ராமனை விட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே பரதன் ஓடி வராலாம். ஓடி நேரம் ஆசிரமத்துக்கு வந்த உடனே இங்க பாரு எங்க அண்ணா ராஜ்யத்துல எப்படி நல்லா இருக்க வேண்டியவா இப்படி தரையில உட்காந்துட்டு இருக்கா பாரு, இந்த காட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்கா பாருன்னு அழுதுட்டு வாங்க போய் அண்ணாவை பார்க்கலான்னு சொல்லி உள்ள போறா. போன உடனே ராமரை ஓடி வந்து பரதனையும் சத்ருகனையும் கட்டி பிடிச்சுக்கிறாளா. அவ மூணு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு பேசவே இல்லையா, அப்படி ஒருத்தர் பார்த்து சந்தோஷத்துல அப்படியே அழுதுட்டு இருக்காளாம். அழுதுட்டு இருக்கிறச்சி அங்க இவர் கேக்குறாரா, ராமர் கேக்குறாரா பரதன் கிட்ட, என்னப்பா பரதா நீ எது காட்டுக்குள்ள வந்த, அப்பாவை நீ பாத்துக்க வேண்டாமோ, அப்பாவை விட்டுட்டா வந்த, நான் கூட பரத லக்ஷ்மணன் கூட சொன்னானே அங்கேயிருந்து சத்ருஞ்சய யானை வருதுன்னு, ஆனா அது மேல வெண்கொற்ற கொடை இல்லையே, வெள்ளை கலர்ல கொடை இருக்கும், ஒயிட் கலர் அம்பரல்லா இருக்கும், அந்த அம்பரல்லா இல்லையே, அப்பாவை நீ ஏன் விட்டுட்டு வந்த, என்ன நடந்துருக்க, எங்க அப்பா, நீங்கெல்லாம் எது காட்டுக்குள்ள வந்தேல் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கலாம். அப்போ பரதன் பேச ஆரம்பிக்க போறார், அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.